Hello students, good morning. Happy to see you again. Previous class we will discuss in religious literature and secular literature. This class we will learn books, biographies and autobiographies. Do you know that biographies? That vaalkai varlaaru. Then autobiography means suya saridai. I think, do you know that Gandhiji wrote autobiography? Yes. Yes, children, this topic also, who's wrote on biographies and autobiographies? First, Minkai Uj, Sraj patronized by Sultan Nasir Uddin Muhammad of Slave Dynasty. Slave Dynasty means Adimai Vamsam, wrote தபகத்தி ஐ நஸ்ரி, அதாவது மின்கஜ் உஸ் ராஜ் அப்படிங்கிறவர் தபக்தி ஐ நஸ்ரி அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறாரு. த காமெடியன் டீல்ஸ் வித் த பீரியட் ஃப்ரம் கான்கேஸ்ட் ஆஃப் முகமது கோரி டு ஏடி 1260. இந்த நூல் வந்து எதை பற்றி இருக்குது அப்படின்னா, முகமது கோரி பீரியடிலிருந்து 1260 நூற்றாண்டில் படையெடுப்பின் போது நடந்த அத்தனை செய்திகளையும் இந்த நூலில் வந்து சுருக்கமாக அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹசன் நிசாமி அப்படிங்கிறவர் தாஜுல் மா அசீர் அப்படின்ற நூலை எழுதுகிறாரு. இவர் இந்த நூலில் யாரை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னா, குத்புதீன் ஐபக், அவரை பற்றின விஷயங்களை இந்த நூலில் அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜியாவுத்தீன் பரணி. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தர்கி ஐ ஃப்ரோஸ் சாகி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த நூல் வந்து யாரோடது அப்படின்னா, டெல்லி சுல்தானேட் ஃப்ரம் கியாஸ் உத்தீன் பால்பன் டு த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் த ரீஜன் ஆஃப் ஃப்ரோஷா துக்லக், அதாவது கியாஸ் உத்தீன் பால்பன் அவரோட ஆரம்ப காலத்து தொடக்கத்திலிருந்து ஃப்ரோஷா துக்லக் அவருடைய காலம் வரைக்கும் ஆன ஃபெசிதா தர்கி ஐ விரிஸ்டா டீல்ஸ் வித் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரைஸ் ஆஃப் முகல் பவர் இன் இந்தியா. அவங்க காலத்திலேருந்து முகல் பவர் எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத இவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த 16th century எம்பரர் பாபர்ஸ் பாபர் நாமா அண்ட் அப்துல் பாசில் ஐனி அக்பரி அண்ட் அக்பர் நாமா ப்ரொவைடட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் தீஸ் டூ எம்பரர்ஸ். அதாவது 16th நூற்றாண்டில் பாபர் அப்படிங்கிறவர் பாபர் நாமா அண்ட் அப்துல் ஃபாசில் அனி அக்பாரி அண்ட் அக்பர் நாமா அப்படிங்கிற ரெண்டு அரசர்களை பற்றின டீட்டெயில்ஸை வந்து என்னது இந்த நூலில் அவர் சொல்லியிருக்காரு. தென் 17th century ஜஹாங்கீர் ரோட் ஹிஸ் மொமைர் தக்ஸ் ஐ ஜஹாங்கிரி த்ரோயிங் எ லாட் ஆஃப் லைட் ஆன் த பீரியட். 17th நூற்றாண்டில் ஜஹாங்கீர் வந்து தனது வாழ்க்கை வரலாற்றில் தக்ஸ் ஐ ஜஹாங்கிரி அப்படிங்கிறது கட்டட அமைப்பை எவ்வளோ தூரத்துக்கு தெரியப்படுத்தணுமோ அந்தளவுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், அபார்ட் ஃப்ரம் ஆட்டோபயோக்ராஃபிக் ஆஃப் எம்பரர் தபக்கத் தி ஐ அக்பரி ஆத்தர்டு பை நிசாம் உத் தின் அகமத் இஸ் கன்சிடர் ரிலியபிள் தென் த என்க்ரீடட் அக்கௌண்ட். அது பேரரசர்கள் எழுதிய அவங்களோட சுய சரிதையை விட நிசாம் உத்தீன் எழுதிய தக்பரி ஐ அகபத்ரி அப்படிங்கிற நாவல் வந்து ரொம்ப அதிக அளவில் பிரபலமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பதானி அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் தர்கி ஐ பதானி, அதாவது பதானி அப்படிங்கிறவர் தர்கி ஐ பதானி அப்படிங்கிற நூல் எழுதுகிறாரு. ஆனால் அந்த நூல் என்னது வெரி அவுட்ஸ்டாண்டிங், ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நூலாக இருக்குது. இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1595 பப்ளிஷ் பண்ணாங்க. இன் திஸ் ஒர்க்கு ஸ்பேன் 3 volumes, இதை வந்து 3 தொகுதிகளாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, த வாலிமான் அக்பர் ரீஜன் இன் அ ஃப்ராங்க் அண்ட் கிரிட்டிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் அக்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்டிகுலரி ஆஃப் ஹிஸ் ரிலீஜியஸ் பாலிசி. இது வந்து அவரோட ஆட்சியை பற்றியும், செகண்ட் வந்து அவரோட நிர்வாகத்தை பற்றியும், தேர்டு அவருடைய மதத்தை பற்றியும்,
தெளிவாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், யார் யார் என்னென்ன நூல்களை எழுதியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை சில்ட்ரன்.